அழுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். படைமாட்சி என்ற அதிகாரத்திலே ஒரு குரலை இப்போது நாம் பார்க்கலாம். அடல் தகையும் ஆற்றலும் இல் எனினும் தானை படைத்தகையால் பாடு பெறும் என்று இந்த படைமாட்சியிலே 768வது குரலிலே திருவள்ளுவர் என்ன சொல்கின்றார் என்றால், அடல் தகை என்றால் வலிமை, வலிமையான குணம் என சொல்லலாம். ஆற்றலும் என்றால் சக்தி, உறுதி. இல்லெனினும், இல்லெனினும் என்றால் இல்லை என்றாலும், அதாவது ஒரு படைக்கு அதற்கு தேவையான வலிமையான குணம் இப்போது இல்லை என்றாலும் கூட, அதற்குரிய ஆற்றல் சக்தி இப்போது இல்லை என்றாலும் கூட, தானை அந்த படையானது படைத்தகையால் என்றால் படைக்கு உரிய அந்த சாதுரியத்தால், அந்த பயிற்சியால், அல்லது படை என்ற தோற்றத்தால், வீரர்கள் கம்பீரமாக சீருடை அணிந்து கையிலே வாளேந்தி அது ஆயுதம் ஏந்தி அணிவகுத்து நிற்கின்ற அந்த பாங்கினாலே பாடு பெறும், அந்த படை பெருமை பெறும் என சொல்லுகின்றார் வள்ளுவர். அதாவது பாருங்கள், ஒரு படை, அந்த படைக்கு வேண்டிய உரிய ஆற்றல், போர்த்திறன், ஆற்றல், வீரம் என்று இப்போது இல்லை என்றாலும் கூட அது ஒரு பெரிய குறையில்லை. ஆனால் பெருத்த படை போல, ஆற்றல் மிக்க படை போல அணிவகுத்து நிமிர்ந்து நின்றால், சீராக நின்றால், அந்த தயாரிப்போடு நின்றால் அதுவே ஒரு பெருமை என சொல்கின்றார். இது என்ன சொல்லுவார் என்றால், குறிப்பாக சொல்கிற வள்ளுவர் என்ன சொல்கின்றார் என்றால், ஏதோ போர் செய்வதற்கு அந்த சீருடை அணி போதும் என்று சொல்லவில்லை. ஆனால் அது ஒரு தயாரிப்பு. எப்படி இராணுவம் என்று பார்க்கின்ற பொழுது தினசரி போர் இல்லை, போர் நடக்க வேண்டும் என்பதல்ல. இராணுவத்தை உண்டாக்கிய காரணத்தினாலே போர் புரிய வேண்டும் என்றல்ல. இராணுவம் என்பது அடிப்படையில் இன்றைக்கெல்லாம் தாக்குதல் வந்தால் அதை தடுப்பதற்குரிய ஒரு பெரிய அரணாக இராணுவம் இருக்கின்றது. குறிப்பாக பாரத நாட்டு இராணுவம் என்பது தேவையில்லாமல் அந்நிய நாட்டை போய் தொந்தரவு செய்வது கிடையாது. இன்றைய இராணுவம் அல்ல, அன்றைக்கு ராஜாக்கள் இருந்தபோது கூட பாரத நாட்டில் ராஜாக்கள் யாருமே தன்னுடைய ஆயுத பலத்தால், படைபலத்தால் அநீதியாக அந்நிய நாட்டை கைப்பற்றியதே கிடையாது. உலக நாடுகள் வர்த்தகம் செய்தது கலாச்சாரத்தால் மற்ற நாள் அடிவினை செய்ததை தவிர, பாரதம் தன்னுடைய ஆயுத பலத்தால், மிருக பலத்தால் பிற நாடுகளை அடிமை கொண்டதே கிடையாது. அதுதான் பாரதத்தினுடைய மிகச் சிறப்பான ஒரு வலிமை என்று சொல்லுவேன். ஏனென்றால் ஆன்றோர்கள் சான்றோர்கள் நிரம்பி கலாச்சாரத்தில் மிக உச்சநிலையில் இருந்த பாரத நாடு மானுடத்தை அறிந்த காரணத்தினாலே வீரம் செறிந்த நாடாக இருந்தாலும் கூட அன்பு செறிந்த நாடாக இருந்தது என்பதை அறிகின்றோம். எனவே வள்ளுவர் சொல்கின்றார் என்றால், ஒரு வீரமிக்க படை என்று வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன் தயாரிப்பாக சீருடை அணிவகுத்து நிற்றல், அந்த பெருமையோடு இருக்கின்ற போது அந்த தோற்றமே ஒருவித நல்லதொரு இம்ப்ரெஷன் சொல்வார்கள், ஆங்கிலத்தில் இம்ப்ரெஷன் மேனு சொல்வார்கள், தோற்றத்தை கொடுக்கும். ஒரு எதிரி பார்க்கின்ற பொழுது இந்த படைக்கு அந்தளவு வீரம் இல்லை என்றால் கூட தோற்றத்திலே வீரமிக்க படையாக தோன்றினால் அதுவே எதிரியை சற்றே யோசிக்க வைக்கும் என்று சொல்கின்றார். த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஆங்கிலம் சொல்வார்கள், ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். அப்போது தோற்றம் என்பது மிக மிக அவசியம். போர் வீரர்கள் ஏன் அந்த கேடயம் தவிர இராணுவ உடை அணிகிறார் என்று சொன்னால், அந்த உடை அணுகின்ற பொழுது, சீருடை அணுகின்ற பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு பெருமிதம் வரும், அந்த மனப்பான்மை வரும். இவையெல்லாம் நம்முடைய தோற்றத்தை சொல்லுகின்றது. இந்த எந்த ஒரு மருத்துவர் என்று இருக்கின்றார், டாக்டர்னா, அதுக்கு சீருடை அணுகின்ற பொழுது அவருக்கு அந்த கர்வம் வரும், அதற்குரிய நினைப்பு வரும், அதற்குரிய எண்ணம் மேலோங்கும். ஒவ்வொரு துறைக்கும் சீருடை என்ற காரணம் என்னென்று சொன்னால், அந்த சீருடை அணுகின்ற பொழுது அவர்களுக்குள்ளே அந்த மனமாற்றம் ஏற்படும். அதுபோலத்தான் இராணுவ வீரர்களுக்கும் சரி, ஒரு நாட்டில் இராணுவ வீரர்களுக்கும் சரி, சீராக அணிவகுத்து நிற்கின்ற பயிற்சி முறை தொடர்ந்து செய்கின்ற பொழுது அவர் உள்ளத்திலே அந்த தோற்றமே உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வீரத்திற்கான முன் தயாரிப்பாக ஒரு மனதிலே ஒரு உணர்ச்சி ஏற்படுத்தும், மனப்பான்மை கொண்டு வரும் சொல்லுகின்றார் வள்ளுவர். அப்போது ஏனோ தானோ என்று இருப்பதை விட சீராக, முறையாக, ஒழுங்காக அணிவகுத்து நின்று தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற போது உள்ளத்திலே மாற்றம் என்று அவர் சொல்கின்றார். ஆகவே தான் நாமும் கூட வாழ்க்கையிலே
ஏதேனும் ஒரு சங்கடமான சூழலை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை எதிர்கொள்கின்ற வல்லமை வந்துவிட்டவனைப் போல நாம் உள்ளத்திலே மனப்பான்மை ஏற்படுத்தி அதற்கான தயாரிப்பை எடுத்துக்கொண்டால் மெல்ல 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 நம்மாலும் கூட சவால்களை சந்திக்கின்ற அந்த ஆற்றல் உள்ளிருந்து வரும். ஆற்றலை பெருக்கிக் கொண்ட பிறகுதான் செய்ய வேண்டும் என்பதல்ல, அது முன் தயாரிப்பாக ஏற்கனவே ஆற்றல் பெற்றவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், எப்படி நடந்து கொள்கின்றார்களோ அதை போல நாமும் உள்வாங்கி கொண்டு நாமும் ஆற்றல் மிகுந்தவன் போல் உள்ளத்தை தயார் செய்து கொண்டால், அதற்குரிய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டால் உள்ளத்திலே மெல்ல நமக்குள் மாற்றம் ஏற்பட்டு எந்த சவாலும் எதிர்கொள்கின்ற வல்லமை வரும் என்று வள்ளுவர் குறிப்பால் மனோத்துவ ரீதியாக சொல்கின்றார் என்பதை அறிகின்றோம். அவ்வகையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த ஒரு விஷயத்துக்கும் மனத்தயாரிப்பு முன்தயாரிப்பு என்ற அத்தனையும் ஏற்படுத்தி சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். தெய்வப் புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்.